வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் டேர்ம் 1 யூனிட் 2 எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ கிங்டம் இன் நார்த் இந்தியா, அதாவது இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது ஏன்ஷியன் இந்தியா அப்படின்றது ஹர்ஷாவோட டெத்தோட அவரோட டைனாசிட்டி முடிஞ்சோடனே ஏன்ஷியன் இந்தியா முடிஞ்சு அதுக்கப்புறம் வர்ற பீரியடை நம்ம மிடிவல் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயும் எஸ்பெஷலாக நம்ம முஸ்லீம் ரூலை தான் நம்ம மெயின் மிடிவல் இந்தியாவில் படிப்போம். ஆனால் இந்த லெசனில் ஹர்ஷாவோட டெத்துக்கு அப்புறம் முஸ்லீமோட ரூல், அதாவது ஸ்லேவ் டைனாசிட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடைப்பட்ட பீரியடில் இந்தியாவை யார் யாரெல்லாம் ரூல் பண்ணாங்க, எந்தெந்த டைனாசிட்டி ரூல் பண்ணாங்க, முஸ்லீம்ஸ் வந்து எப்படி உள்ளே வந்தாங்க, முஸ்லீம் உள்ளே வரும்போது யார் இங்கே ரூல் பண்ணால் எப்படி ஃபைட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கான லெசன் தான். ஃபஸ்ட்டு லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெயினாக நம்ம இந்த லெசனில் ராஜ்புட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ராஜ்புட்ஸ் அப்படின்றது ராஜ்புட்டானா அப்படின்ற ரீஜியனை, ஒரு என்டையர் ரீஜியனை ரூல் பண்ணவங்க தான் ராஜ்புட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சித்தூர் அப்படின்றதான் இவங்களுக்கான முக்கியமான பிளேஸ். அதாவது ராஜ்புட்ஸ் அப்படின்றவங்க சிங்கிள் டைனாசிட்டி கிடையாது, ஒரு சிங்கிள் ரூல் பண்ணுறவங்க கிடையாது, நிறைய கிளான், குட்டி குட்டி கிளான்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ராஜ்புட்ஸ் அப்படின்னு மொத்தமாக சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே சித்தூர் அப்படின்ற பிளேஸ்க்காக அடிச்சுப்பாங்க. அதான் இதோட மெயின் தீமு. என்ன அப்படின்னா, இப்போது மால்வா, குஜராத் அப்படின்ற பிளேஸ் எல்லாம் கூட சித்தூரோட பெரிய பிளேஸ் தான், ஆனால் எல்லாருக்குமே சித்தூர் மேலே தான் ஒரு கண்ணாக இருக்கும். இப்போது ரான் ஆஃப் சித்தூர், அதாவது இந்த பிக்சரில் கொடுத்துருக்க டயக்ராம் வந்து ஜெயஸ்தம்பா, இந்த பில்டிங்கோட பேர் வந்து ஜெயஸ்தம்பா. இதை யார் கட்டினா அப்படின்னா, ராணா ஆஃப் சித்தூர் அப்படின்றவர் கட்டியிருக்காரு. எதுக்காக கட்டினாரு அப்படின்னா, இவர் மால்வாவை போய் ஜெயிச்சுட்டு வந்ததுக்காக அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக இந்த பில்டிங்கை கட்டியிருக்காரு. இது எங்கே இருக்குது அப்படின்னா, சித்தூரில் இருக்குது. அடுத்து இந்த பிரதிகாரா பாலாஸ், அதாவது ராஜ்புட்ஸ்லேயே வந்து பிரதிகாராஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அதாவது பிரதிகாராஸ் தனி தான். பிரதிகாராஸ் அப்படின்றவங்கள கூர்ஜரா பிரதிகாராஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். கூர்ஜரா அப்படின்னா குஜராத் பக்கத்தில் அப்படின்ற மீனிங். அதாவது இவங்க வந்து குஜராத், ராஜஸ்தான் அந்த மாதிரி மால்வா இந்த ரீஜியன்லாம் ரூல் பண்ணதுனால இவங்களை வந்து கூர்ஜரா பிரதிகாராஸ்னு கூட சொல்லுவாங்க. அடுத்ததாக பாலாஸ். பாலாஸ் எங்கே ரூல் பண்ணாங்க அப்படின்னா, ஈஸ்டில் வெஸ்ட் பெங்காலில் வந்து பாலாஸ் ரூல் பண்ணாங்க. லெசன் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு பிளேஸ் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு மேப்பை வச்சுக்கிட்டு வீடியோ பாருங்கள். நான் ஒரு பிளேஸ் சொல்லும்போது அந்த பிளேஸ் எங்கே இருக்குன்றதை லைட்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு மைண்டில் வந்து ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆயிரும், அது மறக்கவே மறக்காது. ஓகேயா, இப்போ கண்டினியூ பண்ணலாம். 9th century பிரதிகார டைனாசிட்டி வந்து ராஜஸ்தான், கனோஜ் இந்த ரீஜியன்லலாம் ரூல் பண்ணிருந்தாங்க. பிரதிகாராஸோட கிங்டம் வந்து டிக்ளைன் ஆனதுக்கப்புறம் பாலாஸ் வந்து பெங்கால்லையும், சௌகான்ஸ் வந்து நார்த் வெஸ்டர்ன் இந்தியாலையும் எமர்ஜ் ஆனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிக் ரூல் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது ஸ்லேவ் டைனாசிட்டி தான். 1200 வந்து ஸ்லேவ் டைனாசிட்டி ஆரம்பிக்கும். நமக்கு அப்போ தான் முஸ்லீம்ஸ் வந்தாங்க அப்படின்னு நமக்கு மைண்ட் செட் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே 712 AD அராப்ஸ் வந்து சிந்தை பிடிச்சிட்டாங்க. சிந்து அப்படின்றது எங்கே அப்படி இருக்கு அப்படின்னா, பாகிஸ்தான் இந்தியாவுக்கான பார்டர் அந்த எஜ்ஜு, அந்த நார்த்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிந்து அப்படின்னு சொல்கிறோம். அப்போவே நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் ரொம்ப ஆத்தென்டிக்காக உள்ளே வந்து ஃபுல் இந்தியாவையும் பிடிக்கிற நிலைமைக்கு வந்தது வந்து 1200 தான். ஆனால் 712 சிந்தை பிடிச்சிட்டாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கனோஜ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான பிளேஸ். கனோஜ் மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அட் ப்ரெசன்ட் யூபி கிட்டே இருக்கும். இது வந்து கங்கா ரிவருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இது ரொம்ப ஃபர்டைலான பிளேஸ். ஃபர்டைல் அப்படின்னா, இப்போ வந்து ஆறு வந்து ஒரு இடத்துல போயிட்டுருக்கு, ஒரு பெரிய ஆறு போகுது அப்படின்னா அங்கே பெரிய அலுவியல் டெபாசிட் இருக்கும், வண்டல் சமவெளி இருக்கும். அப்போ அங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணுறது வந்து ரொம்ப, அதாவது ஃபர்டைலாக இருக்கிறதுனால அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி நிறையா நடக்கும், அப்போ நிறையா வருமானம் வரும். ஸோ அந்த பிளேஸ் வந்து ரொம்ப வளமையாக இருக்கும். அந்த பிளேஸுக்காக தான் பாலாசு, குஜர பிரதிகாராசு, ராஷ்டிரகுடாசு இவங்க மூணு பேர் சண்டை போட்டே இருப்பாங்க. ஸோ கனோஜ் அப்படின்ற இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்டான பிளேஸ். இந்த கனோஜ் அப்படின்றத யசோவர்மன் அப்படின்றவர் ரொம்ப பாதுகாத்து வந்துட்டு இருக்காரு. இவர் வந்து 10th century வரைக்கும் இந்த கனோஜ் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான பிளேஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்ததா ஆரிஜின்ஸ் ஆஃப் ராஜ்புட்ஸ். இப்போ ராஜ்புட்ஸ் அப்படின்றவங்க யாரு
அவங்களோட ஆர்ஜின் அவள் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்ற வழித்தோன்றல். அதாவது ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து இன்னாரு முன்னாருன்ட்டு நம்மளாக ஒரு கதை சொல்லுவோம்ல, நாங்கள் வந்து இப்படி வானத்துலேருந்து இறங்கி வந்தோம், நான் கடவுள்லேருந்து வந்தேன் அப்படின்ற மாதிரி கதை சொல்கிறாங்களே அந்த மாதிரி. ராஜ்புத் அப்படின்றவங்க யார் அப்படின்னா, இவங்களில் ஒரு மூணு டைப் இருக்காங்க. இவங்க தான் நார்தன் சென்ட்ரல் இந்தியாவில் மெயினாக ரூல், அதாவது இந்த நான் சொன்னல அந்த ஹர்ஷாவுக்கும் முஸ்லீம் ரூலுக்கும் இடைப்பட்ட பீரியடில் அந்த நார்தன் சென்ட்ரல் இந்தியாவில் ரூல் பண்ண முக்கியமான டைனாசிட்டி தான் ராஜ்புத் டைனாசிட்டி. இவங்களில் மூணு பிரின்சிபல்ஸ் வச்சுருக்காங்க, அதாவது மூணு விதமாக நாங்கள் வந்தோம்னு சொல்லிக்கிறாங்க. ஒன்று சூரியவம்சி, இன்னொன்று சந்திரவம்சி, இன்னொன்று அக்னிகுலா. அதாவது சூரியவம்சினா சூரியன்லேருந்து நாங்கள் வந்த ஒரு கிளான் அப்படின்னு சில பேர் சொல்லிப்பாங்க, சில பேர் சந்திரன்லேருந்து வந்த பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் நாங்கள் வந்து நெருப்புலேருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. இதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியமானது யார் அப்படின்னா சண்டேல் ஆஃப் பந்தால்கன். இவங்க தான் ரொம்ப முக்கியமான ராஜ்புத் டைனாசிட்டின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஹரியானா ரீஜியில் தோமராஸ் அப்படின்றவங்க ரூல் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா சௌஹான்ஸ் அப்படின்றவங்க தான், பட் தே ஆர் ஓவர் த்ரோன் பை த சௌஹான்ஸ் இன் தி 12th சென்ச்சுரி. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தோமராசை வந்து 12th சென்ச்சுரியில் சௌஹான்ஸ் வந்து ஓவர் ரூல், அதாவது தூக்கி போட்டுட்டு இவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக முஸ்லீம் ரூல் வர்றதுக்கு முன்னாடி ஃபைன் லாஸ்ட்டாக பவர்ஃபுல்லாக இருந்தது யார் அப்படின்னா சௌஹான்ஸ் தான். அடுத்ததாக ராஜ்புத் அப்படின்றவங்க 36 ராயல் கிளான்ஸாக இருந்திருக்காங்க, 36 குரூப்பாக இருந்திருக்காங்க அந்த ராஜ்புத்ஸு அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, ஜேம்ஸ் டாட் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. இந்த ஃபோர் கிளான்ஸ், இந்த கீழே வர்ற ஃபோர் கிளான்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளான்ஸ்னு சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா, பிரதிகாராஸு, சௌஹான்ஸு, சாலுக்கியாஸ். சாலுக்கியாஸ்ன்றது எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, சவுத்தில் டெக்கனில் வந்து ஒரு சாலுக்கியாஸ் நம்ம பின்னாடி படிப்போம், அந்த சாலுக்கியாஸும் இவங்களும் வேறு. இந்த சாலுக்கியாஸ் இப்போ நம்ம படிக்கிற சாலுக்கியாஸ் வந்து பேர் வந்து சோலங்கீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பிரதிகாரா, சௌஹான், சோலங்கீஸ் அண்ட் பரமாராஸ் ஆஃப் பவார், இவங்க நாலு பேர் தான் முக்கியமான ராஜ்புத்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நாலு, இவங்க நாலு பேர் தான் அக்னிகுலாஸ், அக்னிகுலா அர்ஜின், அக்னி நெருப்புலேருந்து வந்தவங்கன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா, டெல்லி எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கனோஜ், கனோஜ் பாருங்கள், கங்கா ரிவர் அந்த டெல்டாவில் இருக்கிறதுனால இட்ஸ் அ ஃபர்டைல் லேண்ட். ஸோ ட்ரைபார்ட்டேட் சர்க்கிள், அதாவது பாலாஸ், குஜரபதிகாராஸ், ராஷ்டிரகுடாஸ், இவங்க மூணு பேர் சண்டை போட்ட பிளேஸ் வந்து கனோஜ் தான். அதனால் இதை மாற்றி மாற்றி ஒருத்தர் கொஞ்ச நாள் வச்சுருப்பாங்க, திருப்பி இன்னொருத்தவங்க சண்டை போட்டு இன்னொருத்தவங்க வச்சுருப்பாங்க அப்படின்னு கனோஜுக்காக இந்த பிளே இந்த பீரியடில் வந்து சண்டை நடக்கும். அடுத்ததாக பிரதிகாராஸ். பிரதிகாராஸை வந்து குஜர பிரதிகாராஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவங்க வந்து நாலு ராஜ்புத் சொன்னோம்ல, அதில் ஒரு முக்கியமான ராஜ்புத் கிளானு. இவங்க வந்து எந்த பிளேஸை ரூல் பண்ணாங்க அப்படின்னா, குர்ஜராத்ரா அப்படின்னா ஜோத்பூர், கிட்டத்தட்ட ராஜஸ்தான் பக்கத்தில் இருக்க பிளேஸ் வந்து இவங்க ரூல் பண்ணியிருக்காங்க. 6th செஞ்சுரியில், இப்போ இம்பார்ட்டனாக ஒரு, இப்போ வந்து நம்ம ஒரு டைட்டில் சொல்கிறேன், இப்போ ஒரு கிளான் இல்லை ஒரு டைனாசிட்டி பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபவுண்டர் யாருன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ரூல் யார், அவங்க ஏதாவது பில்டிங் கட்டியிருக்காங்களா, இல்லை வந்து வேறு ஏதாவது கிங்டம் கூட ஃபைட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற நாலு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த டைனாசிட்டியோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா ஹரிச்சந்திரா. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஃபஸ்ட்டு ரூலர் அப்படின்னு சொன்னால் நாகப்பட்டா. அதாவது என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃபவுண்ட் பண்ணிட்டார் ஒருத்தர், ஆனால் ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட்டு முக்கியமாக யாரை சொல்லணும் அப்படின்னா நாகப்பட்டாவை தான், ஃபர்ஸ்ட் அண்ட் ப்ராமினன்ட் ரூலர் ஆஃப் பிரதிகாரா. 8th செஞ்சுரியில் இவங்க வந்து புரோச் அண்ட் ஜோத்பூர் வச்சுருந்தாங்க, அப்புறம் கொஞ்சம் குவாலியர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பிளேஸ் எல்லாம் மேப்பில் பார்க்கணும். அடுத்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா, முக்கியமாக சிந்து வந்து அராப்ஸ் முன்னாடியே பிடிச்சிட்டாங்க, அவங்கள உள்ளே வரவிடாமல் தடுத்ததில் இவங்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்ததாக வந்தவர் வந்து வத்சராஜா. இவர் வந்து நார்த் இந்தியா ஃபுல்லாக ஆக்குபை பண்ணி நார்த் இந்தியா ஃபுல்லாக ரூல் பண்ணும் அப்படின்னு நினச்சாரு. இவர் வந்து கனோஜை போய் பிடிக்க போகணும் அப்படின்னு நினைக்கும்போது பாலா ரூலர் தர்மபாலா, பாலா டைனாசிட்டியில் தர்மபாலா அப்போ ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காரு, அவர் கூட இவருக்கு வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, வத்சராஜாவும் தர்மபாலாவும் கான்டெம்பரரி அப்படின்னா என்ன சொன்னால், ஒரே டைமில் ரெண்டு பேர் ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட், வத்சராஜா அண்ட் தர்மபாலா ஆர் கான்டெம்பரரி. ஓகே, கான்டெம்பரரினா ஒரே டைமில் ரெண்டு பேர் ரூல் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேரும் நான் ஒரு இடத்துல இங்கே இவர்னா இன்னொரு இடத்துல அவர் அங்கே, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இதை நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ரொம்ப நேரமாக, ட்ரைபார்ட்டேட் சர்க்கிள் அப்படின்னா அந்த கனோஜ் அப்படின்ற பிளேஸ்க்காக எல்லோரும் சண்டை போட்டுட்ருந்தாங்க அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க இந்த பேராகிராஃபில். அடுத்து வஜ்ஜராஜாவுக்கு அடுத்து வந்தவர் நாகப்பட்டா 2 அண்ட் ராம்பத்ரா. இந்த ரெண்டு பேருமே ரொம்ப பெருசாக எதுவும் செய்யலை, ஆனால் இவங்க பீரிய அதனால் இவங்க பீரியடை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்ததாக ரொம்ப பெரிய ரூலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குஜர பிரதிகாசில் வந்து ரொம்ப முக்கியமான ரூலர் இவர் யார் அப்படின்னா, மிஹிரி போஜா ஆர் போஜா. இவர் வந்து ராம்பத்ராவோட பையன்,
இவர் வந்து த்ரோன், இவர் அரியணை ஏறினதுக்கு அப்புறம் ரொம்ப பெருசாக நிறையா பிளேசஸை பிடிச்சார். இவர் வந்து ரொம்ப முக்கியமான ரூலர், ஸ்ட்ராங்கான ரூலர்னு சொல்கிறாங்க. இவர் வந்து அராப்ஸ் உள்ளே வர்றதுக்கு வந்து ரொம்ப உள்ளே வரவிடாமல் தடுத்தார். அது இல்லாமல் அவங்க கண்ட்ரியோட பீஸையும் மெயின்டைன் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது பிரதிகாராஸ் வந்து மெயினாக அராப்ஸை உள்ளே வரவிடாமல் தடுத்துட்டாங்க. அது இல்லாமல் கனோஜையும் அப்பப்போ கைப்பற்றி கொஞ்சம் பிடிச்சி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க மெயினாக எந்த ரீஜியனில் ரூல் பண்ணாங்கன்றது இம்பார்ட்டன்ட், ராஜஸ்தான், மால்வா. அடுத்ததா நெக்ஸ்ட் பா, இவரோட டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் தி இன்டனீஸ் குவரல்ஸ், மெனி லோக்கல் கிங் சக்சீடட் இன் மேக்கிங் தெம்செல்ஸ் இண்டிபெண்டன்ட். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ பாலாஸ் குர்ஜர் பிரதிகாராஸ் முடிஞ்சு போச்சு, அவங்க போயிட்டாங்க அப்படின்னோடனே அதுக்கப்புறம் சின்ன சின்ன கிங்டம்ஸ் எல்லாம் கிரியேட் ஆயிடுச்சு அந்த பிளேஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பாலா. பாலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் உள்ளே இருக்கும், நான் சொல்ல சொல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாலாஸில் ஃபர்ஸ்ட் தர்மபாலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாலா டைனாசிட்டியோட ஃபவுண்டர் வந்து கோபாலா. இவர் வந்து கோபாலா பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, இவர் வந்து ஒரு அரசர் வழியில் வந்தோ இல்லை வந்து ஒரு அரசராக இருந்தவரோ கிடையாது. ஒரு சாதாரண ஒருத்தரை அவரோட திறமையை பார்த்து மக்களாக நீங்கள் தான் இந்த நாட்டை வந்து ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரை அரசராக்கியிருக்காங்க. எந்த அளவுக்கு திறமையாக இருந்தால் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ கோபாலா அப்படின்றவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசரானவர். ஸோ இவரோட ஆட்சி வந்து 20 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு, 750 770 வரைக்கும். அடுத்ததாக இவர் தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெங்காலில் வந்து ஒரு பாலா டைனாசிட்டிக்கான ஃபவுண்டேஷன் போட்டதே இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து கனோஜை பிடிச்சி வச்சுருந்தாரு, கனோஜை கையில் வச்சுருக்கிற அளவுக்கு இவர் திறமையாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் தர்மபாலா, இவரோட பையன் வந்து யார் அப்படின்னா தர்மபாலா. தர்மபாலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தர்மபாலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, விக்ரமசீலா மொனாஸ்ட்ரி. விக்ரமசீலா மொனாஸ்ட்ரி அப்படின்றது ஒரு புத்திசம் மொனாஸ்ட்ரி, புத்திசமை இவர் ஃபாலோ பண்ணுறவர். அதுக்காக புத்திசமை பரப்புறதுக்காக, புத்திசமை பற்றி படிக்கிறதுக்காக ஒரு மொனாஸ்ட்ரி, மொனாஸ்ட்ரி அப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி, அதை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அது பேர் விக்ரமசீலா யூனிவர்சிட்டி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். விக்ரமசீலா யூனிவர்சிட்டியை ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு கேட்பாங்க, தர்மபாலா. அடுத்ததா தர்மபாலாவுக்கு அப்புறம் வந்தவர் தேவபாலா. இவரும் நல்ல திறமையான ஆள், ஈஸ்ட் அதாவது கிழக்கு பக்கமாக அஸ்ஸாம் வரைக்கும், காமரூபா வரைக்கும் அவரோட கண்ட்ரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. இவரும் புத்திசமை ஃபாலோ பண்ணுறவர் தான். புத்திசம்காக இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, புத்திஸ்ட் மாங்ஸுக்கு வந்து 5 வில்லேஜஸை கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் நிறையா கோயில்ஸ், டெம்பிள்ஸ், மொனாஸ்ட்ரீஸ் எல்லாம் கட்டியிருக்காரு மகதால. அடுத்து ஆர்சி மஜும்தார், இவர் ஒரு ஹிஸ்டாரியன், ஹிஸ்ட்ரி எழுதுறவர். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தர்மபாலா அண்ட் தேவபாலா இவங்க ரெண்டு பேர் பீரியட்லையுமே பெங்கால் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அந்த டைமில் தான் பெங்கால் வந்து செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. தேவபாலாவுக்கு அப்புறம் 5 ரூலர்ஸ் வந்தாங்க, 5 பேரும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பண்ணல. அதுக்கப்புறம் வந்தவர் தான் மஹிபாலா. இவர் எப்போ வராரு அப்படின்னா 988 வராரு. மஹிபாலா பற்றி எப்படி சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ரூலர். இவர் தான் செகண்ட் பாலா டைனாசிட்டி ஃபவுண்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஏன் செகண்ட் பாலா டைனாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 5 பேர் ரூல் பண்ணாங்களே, அவங்க கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 100 இயர்ஸாவது ரூல் பண்ணியிருப்பாங்க, ஒன்றுமே விளங்கலை, ஒரு எம்டி ஸ்பேஸ் மாதிரி தான், ஒன்றுமே பெருசாக பண்ணலை. ஸோ இவர் புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால செகண்ட் பாலா டைனாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் வந்த டைமில் பிரதிகாராஸ் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க, பிரதிகாராஸ்ன்றவங்க இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ பாலா அப்படின்ற இந்த மஹிபாலான்றவர் என்ன பண்ணார் அப்படின்னா, வெஸ்ட்டு இந்த வெஸ்ட்டு சைடில் பிரதிகாராஸ் எல்லாம் ரூல் பண்ணிருந்தாங்கல்ல, அந்த பிளேஸையும் சேர்த்து பிடிச்சி நார்த் இந்தியா ஃபுல்லாக இவர் ரூலை வந்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பனாரஸு, அதாவது இவரோட ரூலை வந்து பனாரஸுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம சவுத்தில் சோலாஸ் இருக்காங்கல்ல, சோனாஸில் முக்கியமான சோலா ராஜேந்திர சோலா அவர் இருக்கார்ல, அவர் வந்து நார்தில் வந்து படையெடுத்து வரும்போது இவரை வந்து பனாரஸை தாண்டி போக விடாமல் கட்டுப்பாட்டில் வச்சுருந்துருக்காங்க சோலாஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவரை மஹிபாலாவை பனாரஸை தாண்டி போக விடாமல் தடுத்தது யார் அப்படின்னா, சோலாஸில் ரொம்ப முக்கியமான சோலா ராஜேந்திர சோலா தான் இவரை வந்து தடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் மஹிபாலா இருக்கார்ல, அவர் நிறையா ரிலீஜியஸ் பில்டிங்ஸ்லாம் கட்டியிருக்காரு. எங்கெங்கே? பனாரஸில், சாரநாத்தில், நாலந்தாவில் ரிலீஜியஸ் பில்டிங்ஸ் எல்லாம் கட்டியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாலா டைனாசிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்றவங்க யார் அப்படின்னா, சேனா டைனாசிட்டி. அவங்கள பற்றிலாம் பெருசாக சொல்லலை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பாலாக்கு அப்புறம் வர்றவங்க சேனாஸ்.
அடுத்து சௌகான்ஸ். சௌகான் அப்படின்றத ரொம்ப முக்கியமான டைனாசிட்டி. ஏன் அப்படின்னா, இப்போ முஸ்லீம் ரூலு வர்றதுக்கு முன்னாடி சௌகான்ஸ் தான் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. ஆக்சுவலாக முஸ்லீமை உள்ளே வரவிடாமல் தடுக்கிறதுக்காக ரொம்ப அதிகமாக ஃபைட் பண்ணதும் இவங்க தான். ஏன்னா ஃபஸ்ட் பேட்டில் ஆஃப் டெரைன், செகண்ட் பேட்டில் ஆஃப் டெரைன் எல்லாமே சௌகான்ஸுக்கும் டர்க்ஸுக்கும் இடையில நடக்கும், முகமது கோரிக்கும் இடையில நடக்கும். அதெல்லாம் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு சௌகான்ஸு. சௌகான்ஸ் வந்து 956 1192 வரைக்கும் ஈஸ்ட் ப்ரெசன்டே ராஜஸ்தான், ராஜஸ்தானோட ஈஸ்ட் பார்ட்டை ரூல் பண்ணவங்க தான் சௌகான்ஸு. இவங்களோட கேபிட்டல் வந்து சாக்கம்பரி. இவங்களோட டைனாசிட்டியை ஃபவுண்ட் பண்ணது யார் அப்படின்னா சிம்மராஜா. சிம்மராஜி அப்படின்றவருக்கு ஒரு இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன அப்படின்னா, ஹீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த சிட்டி ஆஃப் அஜ்மர். அஜ்மர் அப்படின்ற சிட்டியை ஃபவுண்ட் பண்ணது யார் அப்படின்னா சிம்மராஜி. இந்த சிம்மராஜி தான் இந்த சௌகான்ஸையும் ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. அடுத்தது, இந்த சௌகான்ஸ் அப்படின்றவங்க வந்து யார் அப்படின்னா, பிரதிகாராஸ்க்கு கீழே நில குத்தகைதாரர்களாக இருப்பாங்கள்ல, ஃபியூடேட்ரிஸாக இருப்பாங்கள்ல, அவங்க தான் இந்த சௌகான்ஸு. இப்போ இந்த பிரதிகாராஸ் வந்து போனதுக்கப்புறம், அவங்களோட ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம், இவங்களே அரசரை அனுபவிச்சுக்கிட்டு அவங்க வந்து அந்த பிளேஸை வந்து ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்க தான் அராப்ஸ் இன்வேஷனுக்கு வந்து ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக இருந்தாங்க. அராப்ஸை வந்து உள்ளவரோடாமல் இருந்ததுக்கு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணது சௌகான்ஸு. அதுலேயும் முக்கியமான சௌகான் யார் அப்படின்னா, பிருத்திவிராஜ் சௌகான் அப்படின்றவர் தான் ரொம்ப முக்கியமான ரூலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிருத்திவிராஜ் சௌகான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் டெரைன் நடக்கும். டெரைன் அப்படின்ற பிளேஸில் ஃபர்ஸ்ட் பேட்டில் நடக்கும்போது முகமது கோரியை தோக்கடிச்சிருவார். தோக்கடிச்சிட்டு அவரை கொல்லாமல் சரி பாவம் போனால் போதுன்னு விட்டுருவார். அதனால என்னாகும் அப்படின்னா, அந்த முகமது கோரி போயிட்டு இன்னும் அவரோட படையெல்லாம் தயார் பண்ணிவிட்டு திருப்பி ரெண்டாவது பேட்டிலுக்கு வருவார். அப்போ என்னாகும்னா, செகண்ட் பேட்டில் ஆஃப் டெரைனில் பிருத்திவிராஜை போட்டு தள்ளிட்டு நம்ம கண்ட்ரியை பிடிச்சிருவாங்க. இவர் என்ன பண்ணியிருக்கணும், ஃபர்ஸ்ட் பேட்டிலில் தோக்கும்போதே அவரை கொண்டிருந்தார் அப்படின்னா, இப்போ இந்த செகண்ட் பேட்டிலும் நடந்திருக்காது, அவரும் செத்துருக்க மாட்டார், அப்புறம் இவங்க இந்தியாவுக்குள்ளேயும் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாம் மாறிப்போச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் டெரைன் எந்த இயர் அப்படின்னா 1191. செகண்ட் பேட்டில் ஆஃப் டெரைன் அடுத்த வருஷமே 1192. அடுத்து, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ராஜ்புத்ஸ் டு ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில் ராஜ்புத்ஸோட ரோல் என்னன்னு கேட்குறாங்க. இவங்க வந்து, ராஜ்புத்ஸ் வந்து லிட்ரேச்சர், மியூசிக், டான்ஸு, பெயிண்டிங்கு, ஃபைன் ஆர்ட்ஸு, ஸ்கல்ச்சர், இது எல்லாத்துக்குமே முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ராஜ்புத்ஸோட பெயிண்டிங் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். என்ன அப்படின்னா, அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே ரிலீஜியஸ் தீம்ஸ், அதாவது ராஜ்புத் கோர்ட்ஸில் நடக்கிற ரிலீஜியஸ் தீம்ஸை பற்றி தான் இருக்கும். இவங்களோட பெயிண்டிங் ஸ்டைலு பேர் ராஜஸ்தானி ஸ்டைலு. இது எந்தெந்த பிளேஸில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, பிகானர், ஜோத்பூர், மேவர், ஜெய்சல்மர், இந்த பிளேஸ்லலாம் நம்ம இந்த பெயிண்டிங்ஸை பார்க்க முடியும். அடுத்து ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர் அப்படிங்கும்போது, இப்போ நமக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த லெசனில் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போதே நம்ம ஒரு ஃபோர்ட்டு தான் பார்த்தோம், ஒரு கோட்டை தானே பார்த்தோம். அதே மாதிரி இவங்க எப்படி பில்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபுல்லாக ஃபோர்ட்டாக தான் இருக்கும். அதாவது ஸ்ட்ராங் ஃபோர்ட்ரஸ் ஆஃப் சித்தோர்கர் தான் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்கிறாங்க. சித்தோர்கரில் ஃபோர்ட் அப்படின்னாலே இவங்க சும்மா கட்ட மாட்டாங்க, ஒரு பெரிய மலையை சூஸ் பண்ணுவாங்க. அன்றைக்கு மலைக்கு மேலே ஒரு கோட்டை கட்டுவாங்க, ஏன்னா அப்போ தான் வந்து எதிரிங்களால் நம்மளை வந்து சுற்றி வளைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அமராவதினு ஒரு படம் இருக்குது, அந்த படத்தில் வந்து சித்தூர், ராணா சித்தூர், சித்தூரை பற்றின ஒரு கதை. அதை வந்து எப்படி வந்து சரவுண்ட் பண்ணுறாங்க, அவங்களோட கல்ச்சர் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான படம், டைம் கிடச்சா பாருங்கள். அடுத்து, இந்த பேராகிராஃப் வந்து ஒரு குட்டி கதை, இதை நீங்களே படித்து பார்த்துக்கோங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிருத்திவிராஜர் ஆசோ அப்படின்ற ஒரு புக்கை எழுதுனது யார் அப்படின்னா சந்த் பார்தை அப்படின்றவர். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிருத்திவிராஜோட லவ் ஸ்டோரி பற்றி சொல்லியிருக்காங்க இந்த பேராகிராஃபில், அது நமக்கு தேவையில்லை. அடுத்து, இந்த மண்டு, குவாலியர் அண்ட் ஆசிர்கார், மத்திய பிரதேஷ் இந்த பிளேஸ்லலாம் நிறைய ஃபோர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, இவங்களோட டொமஸ்டிக் ஆர்கிடெக்சர், அதாவது அவங்களோட டே டு டே லைஃபு, அவங்களோட வாழ்க்கை முறையை பற்றின ஆர்கிடெக்சர்லாம் நம்ம எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா, பிளேஸ் பேலஸஸ் ஆஃப் மான்சிங் அட் குவாலியர், பில்டிங் அட் அஜ்மர், அம்பர், ஜெய்ப்பூர் அண்ட் லேக் பேலஸஸ் அட் உதய்பூர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சிம்பிள், இப்போ இவங்களோட கோட்டெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், ஒன்று மலைக்கு மேலே இருக்கும், இல்லை லேக்கு சுற்றி லேக் இருக்கும், நடுவில் பில்டிங் இருக்கும், அந்த மாதிரி லேக்கு பக்கத்துலேயோ இல்லை மவுண்டெயின் பக்கத்துலேயோ தான் இந்த இது வந்து இவங்களோட ஃபோர்ட்ரஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேசல் ஆஃப் ஜோத்பூர் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, டெம்பிள்ஸ், இவங்களோட டெம்பிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்களோட டெம்பிள்ஸ் ஒன் த அட்மைஸ் ஆஃப் ஆர்ட் கிரிட்டிக்ஸ்.
அதாவது குறைய சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் எங்களோட டெம்பிள் பில்டிங்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டெம்பிள்ஸ் இன் கஜிராகோ, சன் டெம்பிள் இன் கொனார்க்கு, தில்வாரா ஜெயின் டெம்பிள் கன்ஸ்ட்ரக்டட் இன் மவுண்ட் அபு, காந்தரியா டெம்பிள் அட் மத்திய பிரதேஷ். இப்போ என்ன பண்ணுன்னா, இந்த பேராகிராஃபை நீங்கள் படிக்கும்போது மேப்பில் என்ன என்ன டெம்பிள் சொல்கிறாங்க, அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது, எந்த பிளேஸ், இதை இப்படி படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், கஜ்ராகோனா எந்த ஸ்டேட்டில் இருக்குது, சன் டெம்பிள் கொனார்க்கில் இருக்குது, அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி படிங்க. முடிஞ்சால் உங்களுக்கு இது கோஹம் இருக்குது என்ன அப்படின்னா, இப்போ இதை நீங்கள் கமெண்ட்டில் போடணும். என்னென்னா, கஜ்ராகோ டெம்பிள் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, சன் டெம்பிள் எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றத இதில் போடுங்க, இதில் ஆன்சரில் போடுங்க கமெண்ட்ஸில். அடுத்து, கஜ்ராகோ இன் பந்தேல்கன் ஹேஸ் 30 டெம்பிள்ஸ் இருக்குது. த ஷிகாராஸ் ஆஃப் கஜ்ராகோ டெம்பிள் வந்து மோஸ்ட் எலிகன் சொல்கிறாங்க, செம்மையாக இருக்குமா, அதில் ஃபுல்லாக ஸ்கல்ப்சர்ஸாக இருக்கும், பார்க்குறதுக்கு மோஸ்ட் எலகண்ட்டாக இருக்கும் கஜ்ராகோட ஷிகாராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸும் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த டெம்பிள்ஸ் ஆர் டெடிக்கேட்டட் டு ஜெயின் தீர்த்தங்கராஸ் அண்ட் இந்து டேட்டிஸ் லைக் சிவா அண்ட் விஷ்ணு. இப்போ கஜ்ராகோ பேசிகிட்டு இருந்தோம்ல, கஜ்ராகோ டெம்பிள் எந்த ரிலீஜியனுக்காக அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஜெயின் தீர்த்தங்கராஸ்க்காகவும் ஹிந்து டேட்டி சிவா அண்ட் விஷ்ணுக்காகவும் இந்த கோயிலில் வந்து எல்லாமே கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே அதை அர்ப்பணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ரக்ஷாபந்தன் பற்றி கொடுத்துருக்காங்க, இதை படிச்சுக்கோங்க. அடுத்து, 16 ஹிந்து அண்ட் ஜெயின் டெம்பிள்ஸ் அட் ஓஷியான். இவங்க பில்ட் பண்ணதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொன்னோன்னா, 16 ஹிந்து அண்ட் ஜெயின் டெம்பிள்ஸ் அட் ஓஷியானில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது ஜோத்பூர்லேருந்து 32 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அது இல்லாமல் மவுண்ட் அபு, மவுண்ட் அபு இருக்குல்ல, மவுண்ட் அபுவில் ஒரு ஒயிட் மார்பிள் ஹால் பில்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஜெயின் டெம்பிள், ஜெயின் டெம்பிள் அது எங்கே மவுண்ட் அபுவில் இருக்குது. இதில் வந்து சென்ட்ரல் டோம் ஆஃப் 11 கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் அண்ட் ரிச்லி கார்வ்டு வால்டட் சீலிங் அண்ட் பில்லர்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பில்டிங்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எப்படி இருக்குன்னா, 11 கான்சென்ட்ரிக் ரிங்ஸ், அந்த ரிங்ஸ் மேலே வந்து அந்த ரூஃபில் வந்து கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் கார்வ்டு, ரிச்லி கார்வ்டு, அதாவது ஒரு அந்த ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் அந்த காவிங் வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீலிங்கு பில்லர்ஸு எல்லாமே செம்மையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பாலாஸ் டு கல்ச்சர். இப்போது நம்ம பாலாஸை பார்க்க போகிறோம். பாலாஸோட இதுக்கு முன்னாடி ராஜ்புத் பற்றி பார்த்தோம், இப்போ பாலாஸ் பற்றி பார்க்க போகிறோம். பாலாஸ் அப்படின்றவங்க மகாயானா ஸ்கூல் ஆஃப் புத்திசம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது புத்திசமில் ரெண்டு டைப் இருக்குது, ஹீனயானா மகாயானா. ஆரம்பத்தில் வந்தது ஹீனயானா, அதுக்கப்புறம் அதிலேருந்து வந்தது தான் மகாயானா. இதை தான் இவங்க பாலாஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து புத்திஸ்ட் டெம்பிள்ஸ் நிறையா பில்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நிறையா ஃபேமஸ் யூனிவர்சிட்டிஸ், நாலந்தா, விக்ரமசிலா யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தையும் பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லாத்துக்கும் ஃபண்டிங், பணம் கொடுத்து அதை நடத்தியிருக்காங்க அப்படின்றதான் மீனிங்கு. அது இல்லாமல் திபெத்தில் வந்து புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி இவங்க தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அட் ப்ரெசண்டில் பார்த்தா இந்தியாவில் புத்திசமே கிடையாது, திபெத்தில் தான் புத்திசம் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த திபெத்தில் புத்திசம் வர்றதுக்கே பாலாஸ் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அடுத்து, புத்திஸ் மாங் அதிஷா அப்படின்றவர் வந்து ஒரு ரிஃபார்ம்டு திபெத்தியன் புத்திசம் வசத்து பிரசிடென்ட் ஆஃப் தி விக்ரம்சிலா மொனாஸ்ட்ரி. நம்ம முதல்ல பார்த்தோம்ல, விக்ரம்சிலா மொனாஸ்ட்ரியை ஃபவுண்ட் பண்ணது யார், தர்மபாலாவா. அந்த மொனாஸ்ட்ரியோட பிரசிடெண்ட் தான் திபெத்தில் போய் புத்திசமை வந்து ரெகுலேட் பண்ணியிருக்காரு. அவர் பேர் வந்து அதிஷா, அதிஷா. அடுத்து, பாலா ரூலர்ஸ் வந்து ஹிந்து புத்திஸ்ட் ஸ்டேட், அதாவது சைலேந்திராஸ் ஆஃப் சுமத்ரா அண்ட் ஜாவா, அதாவது இப்போ இந்தோனேஷியாவில் இருக்க அந்த ஸ்டேட்டையும், சைலேந்திராஸ் ஆஃப் சுபத்ரா அண்ட் ஜாவாவையும் இவங்க வந்து ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஃபுல்லி புத்திசம் கிடையாது, அவங்க ஹிந்து புத்திசம் கலவை. ஆனால் அவங்கள கூட இவங்க வந்து ஃப்ரெண்ட்லியாக நினச்சிருக்காங்க. அதாவது இவங்க என்ன சொல்ல மீன் பண்ண வராங்க அப்படின்னா, மற்ற ரிலீஜினை இவங்க வந்து எதிரியாக பார்க்கலை அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து, அண்டர் பாலா பேட்டர்னேஜு நிறைய டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஸ்கூல்ஸ் வந்து வருது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈஸ்டர்ன் இந்தியன் ஆர்ட் அப்படின்றது புதுசாக உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து எந்த பிளேஸில் இது மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, பீகார், வெஸ்ட் பெங்கால், இந்த ஸ்டேட்ஸில் எல்லாத்துலேயும், ப்ரெசண்டே பங்களாதேஷ், இந்த பிளேஸில் எல்லாத்துலேயும் தான் பாலாவோட ஆர்கிடெக்சரை நம்ம பார்க்க முடியுது. அவங்களோட பிரான்ஸ் கல்ச்சர்ஸு, பாம் லீஃப் பெயிண்டிங்ஸு. அடுத்து, புத்தாவை மட்டும் செலிப்ரேட் பண்ணாமல் அதர் டிவைனிட்டிஸை கூட இவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியம் என்ன அப்படின்னா, பாம் லீஃப் பெயிண்டிங் அப்படின்றது யாரோட ரிலேட் ஆனதுன்னு கேட்கலாம். ரிலேட்டட் டு பாலாஸ், பீப்பிங் ஞாபகம், பாம் லீஃப் பாலாஸ். ஓகே, அடுத்து பிரான்ஸ் கல்ச்சர்ஸ். நம்ம பிரான்ஸ் கல்ச்சர்ஸ்ன்னு யோசிக்கும் போது நமக்கு சோலாஸ் கூட கீழே ஞாபகம் வருவாங்க. ஸோ நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிக்னு பார்த்தோம் அப்படின்னா, பாம் லீஃப் பெயிண்டிங்ஸ் தான் ரிலேட்டட் டு பாலாஸ். அடுத்து, இவங்களோட
இந்தியன் கல்ச்சர் சவுத் ஈஸ்ட் ஏஷியா வரைக்கும் பரவி இருந்துச்சு, ரொம்ப இம்பார்ட்டண்டான கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அட்வென்ட் ஆஃப் இஸ்லாம், இதுக்கப்புறம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இஸ்லாமை பற்றி படிக்க போகிறோம். இப்போது இஸ்லாம் இன்னும் உள்ளே வரல, சிந்து வரைக்கும் வந்திருக்கு. இதுக்கப்புறம் எப்படி இப்போ ராஜ்புட்ஸ்லாம் தோக்கடித்து இந்தியாவுக்குள்ளே வருது அப்படின்ற வரைக்கும் இந்த லெசனை இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. அட்வென்ட் ஆஃப் இஸ்லாம், இஸ்லாம் அப்படின்றது ஒரு ரிலீஜியஸ் ஃபேத்து, அதாவது ஒரு மத நம்பிக்கை. இது எங்கே ஆர்ஜின் ஆகுது அப்படின்னா அரேபியாவில் மெக்கா அப்படின்ற பிளேஸில் ஆர்ஜின் ஆகுது. இப்போது இந்த இஸ்லாமை ஃபவுண்ட் பண்ணவர் யார், ஃபவுண்டர் யார் அப்படின்னா ப்ராஃபெட் முகமது தான் இதோட ஃபவுண்டரு. இந்த இஸ்லாமை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பேர் முஸ்லீம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படின்றது ஒரு சிங்கிள் ரிலீஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் லீடர் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார், ஒரே ஒரு லீடர் தான் இருப்பார். அந்த லீடருக்கு பேர் கேலிஃபேட். கேலிஃபேட் அப்படின்றவர் தான் அவங்க லீடர். கேலிஃபேட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ராஃபிட், அந்த இதை இஸ்லாமை ஃபவுண்ட் பண்ணார்ல அவரோட ரெப்ரசன்டேட்டிவ், அவர் அவருக்கு கீழே உள்ளவர் அப்படின்ற மீனிங்கு. ரெண்டு கேலிஃபேட் இருந்தாங்க ஆரம்பத்தில், ஒருத்தர் வந்து உமாயா சாத்து, இன்னொன்று அப்பாசித்து. ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்கன்னா தனித்தனியாக நிறைய கண்ட்ரீஸை பிடிச்சி அவங்களோட இஸ்லாமிக் பிரின்சிபல்ஸை பரப்ப ஆரம்பித்தாங்க. 8th செஞ்சுரியில் இந்தியாவுக்கு வராங்க. த அராப் பிரசன்ஸ் அப்பியர்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் முஸ்லீம் ஆர்மி தட் கான்குவர் த சிந்த். அதாவது ஃபஸ்ட்டு முஸ்லீம் ஆர்மின்றது எப்படி இந்தியாவுக்குள்ளே வருது, ஃபஸ்ட்டு சிந்தை பிடிக்கிறாங்க, அதுதான் முஸ்லீம்ஸோட முதல் காலடித்தரத்தை பதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இருக்கிற கிங்ஸ் எல்லாம் தோக்கடிச்சு கேஞ்சடிக் பிளெயின்ஸு, டெக்கன், இது எல்லாத்தையுமே பிடிக்கிறதுக்காக வராங்க. அதான் சொல்கிறாங்க. 9th செஞ்சுரியில் என்ன சொல்கிறாங்கன்னா டிக்ளைன் ஆஃப் அப்பாசித் கேலிஃப். ரெண்டு கேலிஃபா இருந்தாங்கல்ல, அதில் அப்பாசித் அப்படின்றவர் டிக்ளைன் ஆகிடுறாரு, அதாவது வீழ்ச்சி அடைஞ்சிடுறதுனால இந்தியாவுக்குள்ளே இவங்க வர்ற முயற்சி வந்து தடைபடுது. முஸ்லீம்ஸ் வந்து உள்ளே வர்றது வந்து தடைபடுது. கேலிஃபோட கண்ட்ரோலை எல்லாருமே ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. அதாவது ஒரு கேலிஃப் போயிட்டார் இல்லை, நம்ம கண்ட்ரியை பிடிச்ச கேலிஃப் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டாரு, அவர் இல்லை அப்படிங்கும்போது அவங்கவுங்க அந்த பிடிச்ச பிளேஸ் எல்லாருமே முஸ்லீம் ரூலை விடுத்துட்டு அவங்கவுங்களே ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் சொல்கிறாங்க ஆரம்பத்தில் 8th செஞ்சுரியில். அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம், முகமது ஆஃப் கஸ்னி. நம்ம கஸ்னி முகமதுன்னு சொல்லுவோம்ல, ஆக்சுவலாக அவரோட பேர் வந்து முகமது தான். கஸ்னி அப்படின்றது அவரோட ஊர், முகமது ஆஃப் கஸ்னி. கஸ்னின்ற பிளேஸோட கிங் இவர். ஸோ அவரை முகமது ஆஃப் கஸ்னி அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் ரொம்ப முக்கியமான, எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒருத்தர். ஏன் அப்படின்னா மற்ற எல்லாருமே நம்ம கண்ட்ரிக்குள்ளே வந்தாங்கன்னா நம்ம கண்ட்ரியை ரூல் பண்ணும், நம்ம மக்களோட மக்களாக ஒருத்தர் வாழணும், நம்மளோட கல்ச்சரை கற்றுக்கணும் அப்படிலாம் நினப்பாங்க. ஆனால் இந்த கஸ்னி அப்படின்றவர் வருவார், கொள்ளடிப்பார், பொருள்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க ஊருக்கு போயிட்டு, அந்த கஸ்னி இருக்குல்ல, கஸ்னி எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்குது, இப்போ இருக்கிற ஆப்கானிஸ்தானில் தான் அந்த கஸ்னி இருக்குது. அங்கே ஒரு பெரிய டவுனை க்ரியேட் பண்ணியிருக்காரு. இங்கேருந்து பணத்தெல்லாம் அள்ளி அள்ளி கொண்டு போய் அங்கே பில்டிங் கட்டுறது, அவங்க மக்களை நல்லா வச்சுக்கிறது அப்படி தான் இருந்திருக்காரே தவிர, நம்ம கூட ஒன்றி நம்மளை ஆட்சி பண்ணணும், நம்மளை நல்லா வச்சுக்கணும்னு இவர் நினச்சதே கிடையாது. ஒஸ்ட்டு கை. ஓகே ஓகே. முகமதுன்றவர் வந்து 17 முறை படம் எடுத்திருக்காரு. இவர் வந்து நார்த் இந்தியாவில் வந்து நிறைய ஸ்மால் கிங்டம்ஸ், அந்த டைமில் நிறையா ஸ்மால் கிங்டம்ஸ் வந்துருக்கு. அந்த ராஜ்புட்ஸ்ன்றவங்க நிறைய ராஜ்புட்ஸ் குட்டி குட்டி கிளான்ஸாக ரூல் பண்ணிருந்துருப்பாங்க. ஒரு பெரிய கிங்டம்ன்றதே இருந்திருக்காது நார்த் இந்தியாவில். ஓகே, இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க, ஓகே இவர் எந்த கிங்டம், இவர் வரும்போது ஷாகி கிங்டம் என்ன சொல்கிறாங்க இங்கே பாருங்களேன், ஒன் ஆஃப் த நிறையா கிங்டம் ரூல் பண்ணிருந்தாங்க, அதில் ஒன் ஆஃப் த கிங்டம் தான் இந்த ஷாகி கிங்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷாகி கிங்டம் அப்படின்றது வந்து பஞ்சாப்லேருந்து காபுல், காபுல் அப்படின்றது இப்போ பாகிஸ்தானில் இருக்குது, பஞ்சாபுக்கும் காபுலுக்கும் இடையில இருக்கிற பிளேஸ், குட்டி பிளேஸ் தான் ரூல் பண்ணிருந்துருக்காங்க. அது இல்லாமல் நிறையா கிங்டம்ஸ் வந்துருக்கு, கனோஜ், குஜராத், காஷ்மீர், நேபாள், மால்வா, பந்தேல்கண்ட், இந்த குட்டி குட்டி ரீஜியனில் குட்டி குட்டி கிங்டம்ஸ்லாம் இருந்திருக்கு. த இனிஷியல் ரைட் வேர் அகைன்ஸ்ட் அ ஷாகி கிங்டம். ஃபர்ஸ்ட்டு நம்ம முகமது, நம்ம கஜினி இருக்கார்ல, அவர் ஃபர்ஸ்ட்டு யார் அகைன்ஸ்ட் பண்ணார் அப்படின்னா ஷாகி கிங்டம் தான் அகைன்ஸ்ட் பண்ணார். ஷாகி கிங்டம் எதிர்த்து தான் போரிடுறாரு. அப்போது அந்த ஷாகி கிங்டமோட கிங் யார் அப்படின்னா ஜெயபாலா. வாஸ் டிஃபீட்டட் இன் 1001. அந்த 1001 அந்த ஷாகி கிங்டமோட கிங் ஜெயபாலாவை தோக்கடிச்சிடுறாரு. ஜெயபாலாவை தோக்கடிச்சதுக்கப்புறம் அவரை வந்து கொன்றுடுறாரு. கொன்னதுக்கப்புறம் அவருக்கு அப்புறம் வர்ற ஆனந்தப்பாலா இருக்கார்ல, அவர் முகமதுக்கு அகைன்ஸ்டாக பேட்டில் பண்ணியிருக்கார், பட் வாஸ் டிஃபீட்டட் இன் தி பேட்டில் ஆஃப் வைகுண்ட். அவரும் தோற்று போயிட்டார். அதாவது இவர் வந்து எப்படின்னா ஒருத்தரை ஜெயிச்சு அந்த இடத்துல இவர் ரூல் பண்ணணும்னு நினைக்கல, ஜெயிச்சுட்டு அந்த நாட்டில் உள்ள எல்லா பொருளையும் சுருட்டிட்டு அவங்க ஊருக்கு போயிடுவார்.
இப்போ என்ன பண்ணார், ஜெயபாலாவையும் தோக்கடிச்சிட்டாரு, அவருக்கு அடுத்து வந்து ஆனந்தபாலாவையும் தோக்கடிச்சிட்டாரு. ஆனந்தபாலாவை எந்த பேட்டிலில் தோக்கடிச்சாருன்னா பேட்டில் ஆஃப் வைஹின் நியர் பெஷாவர் 1008. எப்போ வராரு பாருங்க, ஃபஸ்ட்டு 1001 வந்து தோக்கடிச்சாரா, அதுக்கப்புறம் 1008 வந்து தோக்கடிச்சிருக்காரு. ஓகே, இப்படி தோக்கடிச்சதுனால பஞ்சாப் வரைக்கும் முகமதோட ரூல் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நிறைய ரைடு பண்ணியிருக்காரு. அடுத்ததான் வந்த ரைடு வந்து அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இவரோட நோக்கம் வந்து பிளண்டரிங் தான், அதாவது கொள்ளையடிக்கணுன்றதான் இவரோட நோக்கமே தவிர ரூல் பண்ணுன்றது கிடையாது. அடுத்து 1011 ஒரு ரைடு பண்ணியிருக்காரு. எங்கே அப்படின்னா நாகர்கோட்டின் பஞ்சாப் ஹில்ஸு அண்ட் தானேஸ்வர் நியர் டெல்லி, இந்த பிளேஸில் வந்து வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டார். அடுத்து 1018 கனோஜில் வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. மதுராவோட ஹோலி சிட்டி ஆஃப் மதுரா அட்டாக் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான இதுதான் என்ன அப்படின்னா, 1024 வந்து ஒரு அட்டாக் பண்ணார். என்ன அப்படின்னா, குஜராத்தில் ஒரு டெம்பிள், என்ன டெம்பிள் அப்படின்னா சோம்நாத் டெம்பிள் அட்டாக்கு தான் ரொம்ப முக்கியமான அட்டாக்கு. என்ன அப்படின்னா, 1024 முல்தான்லேருந்து ராஜ்புட்டானா, அதாவது ராஜ்புட்டானான்றது எந்த ராஜஸ்தான் அந்த சுற்றி இருக்க பிளேஸு, அந்த பிளேஸெல்லாம் தாண்டி சோலங்கி கிங் பீமதேவா 1 அப்படின்றவர் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வராரு. அட்டாக் பண்ணி சோம்நாத் டெம்பிள்ன்றது குஜராத்தில் இருக்குது. அந்த டெம்பிளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒரு ஃபுல்லாக படையோடு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டைமில் வந்து ராஜா வந்து நாட்டை விட்டு ஓடி போயிடுவார். ஓடி போனதுக்கப்புறம் மக்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோயிலுக்குள்ளே இவங்களை விடக்கூடாதுன்றதுக்காக வெளியில் நின்று அவங்கள தடுக்கிறதுக்காக நிற்பாங்க. இவன் என்ன பண்ணுவான்னா, இந்த முகமது கசினி என்ன பண்ணுவார்னா, வந்து இங்கே மக்கள் எல்லாத்தையும் கொண்டு போட்டு நடுவில் அங்கே கோயிலில் தானே நிறைய நகைங்கள்லாம் வச்சுருப்பாங்க, அந்த நகையெல்லாம் அள்ளி சுருட்டிக்கிட்டு கடைசியாக அந்த அங்கே ஒரு லிங்கம் இருக்குமா, அந்த லிங்கத்தை வேகமாக தூக்கி போட்டு ஒன்றும் இல்லாமல் உடனே உடச்சிட்டு நாசம் பண்ணிவிட்டு அவ்வளோ பேரை கொலை பண்ணிவிட்டு அந்த நம்ம ஊரை விட்டு வெளில போயிடுவாராம். அதுதான் அவர் கடைசியாக வந்தது. அதுக்கடுத்து கொஞ்ச நாளே அவர் இறந்து போயிடுவார். ஓகேயா? ஏன்னா இந்த சீன் வந்து எங்கள் சார், எங்கள் ஹிஸ்ட்ரி சார் எனக்கு சொல்லும்போது இன்னும் எனக்கு அது அப்படியே அவர் சொன்னது வந்து அப்படியே இன்னும் என் மைண்டில் நிற்கிது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ப்ரூட்டலான ஒரு ஆளாக இருந்திருக்கார் இருந்தாலும். ஓகே, இதுதான் அவரோட லாஸ்ட் கேம்பெயின். எந்த இயர்? 1024 குஜராத்தில் சோம்நாத் டெம்பிள் அட்டாக்கு. அடுத்து 1030 இறந்து போயிடுவார், அடுத்து 6 இயர்ஸில். அடுத்து முகமது ஆஃப் கோர். முகமது ஆஃப் கோரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் அவர் அந்த அவரளவுக்கு இவர் மோசம் கிடையாது, இவர் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். என்ன பண்ணுவார்னா, இவரோட நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்தியா வந்து நம்ம இஸ்லாமிக் ரூலை வந்து இந்தியாவில் கொண்டு வரணும், இந்தியாவை நம்ம ரூல் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் வருவார். வரும்போது இவர் யாருன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம். முகமது கோர் அப்படின்றவர் கசினி, முகமது கசினி இருக்கார்ல, அவருக்கு கீழே வேலை பார்த்த ஒருத்தர். கசினி இறந்ததுக்கப்புறம் இவரை வந்து ஒரு கிங்கை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த கசினியை வந்து ரூல் பண்ணிகிட்ருப்பார். இப்போது இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இவர் வந்து 1175 முகமது வந்து முகமது கோரி இருக்கார்ல, அவர் வந்து கேப்சர் முல்தானை கேப்சர் பண்ணுவார். அடுத்தடுத்த எக்ஸ்பெடிஷனில் வந்து பஞ்சாப், அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே வர ஆரம்பிப்பார். ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் டரைன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் டெரெயினில் ஆக்சுவலாக முகமது கோரி தோற்று போயிடுவார். ஆனால் தோற்று போயிட்டு திருப்பி அவர் கண்ட்ரிக்கு போய் திருப்பி அவரோட ஆர்மியெல்லாம் பெருசாக ரெடி பண்ணிவிட்டு அடுத்த வருஷமே செகண்ட் பேட்டில் ஆஃப் டெரெயினில் வருவார். வந்து பிருத்திவிராஜ் சௌஹானை போட்டு தள்ளிட்டு இந்தியாவில் இஸ்லாமிக் ரூலை கொண்டு வந்துடுவார். அவ்வளோதான் இந்த பேராகிராஃபில், ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 1191 ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் டெரெயின் டெல்லியில் வந்து முகமது வந்து தோற்று போயிடுவார். அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போயிட்டு ஹீ அரைவ்டு வித் ஹிஸ் லார்ஜ் ஃபோர்ஸ் இன் லாகூர் பியா பெஷாவர் அண்ட் முல்தான் அண்ட் பெஷாவர் வழியாக லாகூருக்கு வந்து அவரோட பெரிய ஆர்மியை கொண்டுட்டு வந்து வச்சு பிருத்திவிராஜை அடிப்பார். அடித்து பிருத்திவிராஜையும் அந்த 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 வாவர்லேயே கொன்றுருவார். அது இல்லாமல் இந்தியாவையும் பிடிச்சிடுவார், ஹிந்து ரூலை முடிச்சு வச்சுருவார். அதுக்கப்புறம் ஹிந்து ரூல்ஸே கிடையாது, அதுக்கப்புறம் ஃபுல்லாக முஸ்லீம் ரூல் தான். எப்போ வரைக்கும், பிரிட்டிஷ் வர வரைக்குமே ஃபுல்லாக முஸ்லீம் ரூல் தான் இருக்கும் நார்த்தில். 1192 வந்து முகமது தரௌலி ரூட்டட் த ஆர்மி, தரௌலி ரூட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேரோட புடிங்கி எரிஞ்சிட்டாராம். தரௌலி ரூட்டட் த ஆர்மி ஆஃப் பிருத்திவிராஜ் வாஸ் டிஃபீட்டட் அண்ட் கில்டு. அடுத்து செகண்ட் பேட்டில் ஆஃப் டெரெயின் வந்து ராஜ்புட்ஸ்க்கு ஒரு பெரிய டிசாஸ்டர்னு சொல்கிறாங்க, மிகப்பெரிய எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடி. அதாவது என்னென்னா, முடிஞ்சே போச்சு ராஜ்புட்ஸ், இனி எந்திரிக்கவே முடியாது, இனி அவங்களுக்கு ஆட்சியே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து
The first Muslim kingdom was thus firmly established in India at Ajmer. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் முஸ்லீம் கிங்டம் வந்து எங்கே எஸ்டாப்ளிஷ் ஆச்சு இந்தியா அப்படின்னா, இந்தியாவில்னா அஜ்மர், அஜ்மர் பிளேஸில் தான் பிகின் ஆச்சு. அப்புறம் என்னாகும் அப்படின்னா, முகமது கஸ் கோரி இருக்கார்ல, கோரி வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு இங்கே ரூல் பண்ணலாம்னு நினைக்கும்போது அவரோட பிளேஸ், அவர் அவரோட கண்ட்ரி இருக்குல்ல கஸ்னி, கஸ்னியில் வந்து டர்க்ஸும் மங்கோல்ஸும், டர்க்கீஸும் மங்கோல்ஸும் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க, அங்கே போயே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து குத்புதீன் ஐபக், அவரோட ஒன் ஆஃப் த ஸ்லேவ் குத்புதீன் ஐபக் கிட்ட வந்து எல்லா ரூலையும் கொடுத்துட்டு அவர் வந்து கஸ்னிக்கு போயிடுவார். கஸ்னி அவர் அங்கே கஸ்னிக்கு போனதுக்கப்புறம் குத்புதீன் ஐபக் வந்து இங்கே ரூலை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அவர் ஃபர்ஸ்ட் சுல்தான் ஆஃப் டெல்லி யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குத்புதீன் ஐபக் ஹூ ஹாஸ் பீன் லெஃப்ட் பிஹைண்ட் இன் இந்தியா டு கண்ட்ரோல் இன் முகமது்ஸ் டெரிட்டரி இன் இந்தியா அண்ட் டிக்ளேர் ஹிம்செல்ஃப் அஸ் அ ஃபர்ஸ்ட் சுல்தான் ஆஃப் இந்தியா. முகமது கோரிக்கு அப்புறம் இவர் தான் ரூலுக்கு வராரு, இவர் தான் ஃபர்ஸ்ட் சுல்தான் ஆஃப் டெல்லி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிக்கிறாரு. ஓகே, இந்த லெசன் முடிஞ்சு போச்சு. இப்போது இந்த லெசனுக்கு அடுத்து நம்ம வந்து இப்போ இதே டைமில் சவுத் இந்தியாவில் எப்படி இருந்துச்சு, யார் ரூல் பண்ணாங்க அப்படின்றத அடுத்த லெசனில் பார்க்கலாம். ஓகே, வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் லெசனை மென்ஷன் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.